பேட்மேனோட ஹைடெக்கான ஜெட்டை டோச்சாங் எங்க வச்சிருக்கானு சொல்லி கண்டுபிடிச்சு அங்க போய் அந்த ஜெட்டை பார்க்க போறோம். பேட்மேனுக்கு ஆப்போசிட்ல பேட்மேனியா எதுக்குற மாதிரி எந்த சூப்பர் ஹீரோ லாஸ் அண்டஸ்க்கு வந்தா நல்லா இருக்கும் சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் கீழ சொல்லுங்க. மைக்கேல் லாஸ்ட் எபிசோட்ல டெய்லரோட லாயர் மார்க்ங்கற ஒருத்தனை தேடி வந்திருப்பான் கோல்ஃப் கோர்ட்டுக்கு. இங்க வந்து இவன் தான் மார்க்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனை கன் பாயிண்ட் பண்ணி டெய்லரோட லொகேஷன் அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கான். மார்க் இவன் கிட்ட டெய்லரோட லொகேஷனை சொல்லலாமா? அப்படி சொன்னா டெய்லர் நம்மள கொன்றுவான். சொல்லலைனா இப்ப கன்ன வச்சிட்டு இருக்க இவன் நம்மள கொன்றுவான். என்ன பண்றதுன்னு சொல்லி மார்க் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி டெய்லர் கூட அப்புறமா நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம மாறிட்டு இருக்கிற இவன் கிட்ட நம்ம லொகேஷனை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு மைக்கேல் கிட்ட டெய்லரோட லொகேஷனை சொல்றான். மைக்கேல் லொகேஷனை சொன்னா பார்த்தது அந்த லொகேஷனுக்கே என்ன கூட்டிட்டு போ இந்த தடவை நான் ஏமாறதாருன்னு சொல்லிட்டு கையில கன்ன வச்சுட்டு மார்க் பயப்படுத்தி அவனை கூட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஆல்ரைட், இதோ டெய்லரும் டிராவரும் எந்த ஷிப்யார்ட்ல தங்கியிருக்காங்களோ அந்த யார்டுக்கு கரெக்டா மார்க் கூட்டிட்டு வந்துட்டான். மைக்கேல் அவனை வெளியவே காரணம் சொல்றான். மார்க்கும் போயிட்டு நிறுத்திடறான். தாரை விட்டு இறங்கி மைக்கேல் மார்க் கிட்ட நான் வெளியவே நிக்கிறேன், நீ உள்ள போய் டிராவரும் டெய்லரும் இருக்காங்கன்னு சொல்லி பாரு, பாத்துட்டு அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு சிக்னல் கொடு, எங்காச்சும் அவங்களுக்கு சிக்னல் கொடுத்து நீ தப்பிக்க வச்சுன்னா நான் இங்க இருந்தே உன்னை சுட்டுறோம்னு சொல்லி மாட்டான். மார்க்கும் மைக்கேலுக்கு பயந்து சரி நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு டிராவரும் டெய்லரும் இருக்கிற ஷிப்யார்டுக்குள்ள போறான். மார்க் கரெக்டா அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்களோ அதே குடோன்குள்ள வரான். இந்த பக்கம் டெய்லர் தூங்கிட்டு இருக்கான். டிராவர் காரன் சொல்லி பக்கத்துல வந்து பாக்குறான். டிராவர் இந்த பக்கம் தூங்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் எழுந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றத கவனமா கேளுங்க, வெளியே மைக்கேல் ஒருத்தன் கண்ணு வச்சுட்டு உங்க ரெண்டு பத்தி கொள்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன கொண்டுன்னு சொன்னா அதனாலதான் பயந்துட்டு நான் இந்த லொகேஷனுக்கு அவனை கூட்டிட்டு வந்துட்டேன். அவன் உள்ள வரக்குள்ள இங்க தப்பிச்சு போயிருக்கும் சொல்லி இவங்க ரெண்டு பேத்துக்கும் சிக்னல் கொடுத்துறான். எங்க போனாலும் மா மோய்க்கு ராஜலே இந்த உடம்போட நான் எப்படி தப்பிக்க போறேன் தெரியல சாமி. சரி டெய்லர் சீக்கிரம் கிளம்பி இங்க இருந்து தப்பிச்சிடறான்னு சொல்லிட்டு மைக்கேல் கரல பட்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து எஸ்கேப் பண்ண பாக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு போட்டையும் காணோம், இது கீழே ஒரு போட் இருக்கு. டெய்லர் இதுல தப்பிச்சு போயிடலாம் சொல்லிட்டு டிரைவர் போயிட்டு இந்த போட்ல ஏறிக்கிறான். ஒரு டெய்லர் வந்து ஏறிட்டான். மைக்கேல் கரல பட்றதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் கண்ணு கட்டாத தூரத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. உள்ள போன மார்க்கெட் இருந்து ஒரு சிக்னலுமே வரல. சரி என்னதான் நடக்குது உள்ள போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு மைக்கேல் உள்ள போறான். உள்ள போய் குடனுக்குள்ள தேடி பாக்குறாங்க, யாரையுமே காணோம். ஒருவேளை இந்த மார்க் அவங்க கிட்ட உண்மை சொல்லி டிரைவரும் டெய்லரும் தப்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மைக்கேல் இந்த ஷிப்யார்ட்ல எல்லா இடத்துலயுமே தேடி பாக்குறான். தேடி பார்த்ததுல இந்த பக்கம் ரான் மட்டும் கண்டுபிடிக்கிறான். ரான் கிட்ட இருக்கிற ஜோக்கரோட காரும் டெய்லரோட காரையும் நோட் பண்றான். ரான் மைக்கேலையும் மைக்கேல் கையில இருக்கிற கண்ணை பார்த்ததுமே எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஆல் ரைட், ஃபைனலா டிரைவர் தேடி வந்த மைக்கேலுக்கு எக்ஸிபிஷன்ல இருந்து டிரைவர் எடுத்துட்டு போன ஜோக்கரோட காரும் டெய்லரோட ரேஞ்ச் ரோவர் காரும் பிரசன்டி ரானும் தான் கிடைச்சிருக்கான். மைக்கேல் அடுத்ததா என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம். இப்போ அப்படியே பேட்மேன் கிட்ட வந்தோம்னா பேட்மேன் லாஸ் அண்டர்ஸ்குள்ள வந்ததுமே டோச்சாங்க பாக்கறதுக்கு போயிட்டு இருக்காரு. ஏன்னா டோச்சாங்க கிட்ட தான் பேட்மேனோட கார் ஸ்பைக்ஸ் அப்புறம் பேட்மேனுக்குனே இருக்கிற ஒரே ஒரு ஜெட்டையும் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லி சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆனா டோச்சாங்க அதெல்லாத்தையுமே பறி கொடுத்துட்டான்னு சொல்லி இன்னுமே பேட்மேனுக்கு தெரியாது. ஜெட் மட்டும் இன்னும் டோச்சாங்கோட கண்ட்ரோல் இருக்கு. டோச்சாங்க இந்த விஷயத்தை எப்படி பேட்மேன் கிட்ட சொல்ல போறான்னு தெரியல, பாக்கலாம். பேட்மேன் இப்போ டோச்சாங்க பாக்க போறதுக்கு முன்னாடி ஒரு $500,000 பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போனோம். அது எதுக்குனா பேட்மேனோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் பாத்துக்கிறதுக்காக டோச்சாங்க கம்பெனிக்கு பேட்மேன் $1,000,000 டீல் பேசிருப்பாரு. அந்த $1,000,000 கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறப்பே $500,000 கொடுத்துருப்பாரு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற $500,000 அந்த பேங்க்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம டோச்சாங்க கிட்ட கொடுத்தாதான் அவங்க கிட்ட இருந்து எல்லா கார்ஸுமே திருப்பி வாங்க முடியும். இது லாஸ் சென்டர்ஸ்ல இருக்கிறதுலயே பெரிய பேங்கான மேஸ் பேங்க்கு வந்திருக்கும். பேட்மேன் அந்த நைட் டைம் பேங்க் மூடி இருக்கும்னு தெரியாம பேங்க் உள்ள போயிட்டு காசு எடுக்கலாங்கிற நம்பிக்கையில உள்ள போறாரு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நைட் டைம் பேங்க் மூடிருப்பாங்கன்னு. ஒண்ணு பிரச்சனை இல்ல, காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டோச்சாங்க கிட்ட சிட்டிக்குள்ள நம்ம வந்துடும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுத்து டோச்சாங்க கால் பண்றாரு. டோச்சாங் காலே எடுக்க மாட்டேங்கிறான். டோச்சாங்கோட டிரான்ஸ்லேட்டருக்கும் கால் பண்றாரு, டிரான்ஸ்லேட்டரும் கால் எடுக்க மாட்டேங்கிறான். பேட்மேனுக்கு ஏதோ தப்பா இருக்குதுன்னு சொல்லி தோணுது. சரி எதுவா இருந்தாலும் $500,000 கையில எடுத்துட்டு டோச்சாங்க நாளைக்கு காலையில பாக்க போறான்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லா மேஸ் பேங்க் மேலே வெயிட் பண்றாரு. ஓகே, இப்ப அடுத்த நாள் காலையிலயும் ஆகுது. பேட்மேன் மேஸ் பேங்கோட என்ட்ரன்ஸ் வழியில உள்ள போய் $500,000 எடுத்துட்டு வர்றதுக்காக கிளம்பிட்டாரு. இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட செக்யூரிட்டி கார்டு நின்றுட்டு இருக்காங்க. பேட்மேனை செக் பண்றாங்க, நம்ம கஸ்டமரான்னு சொல்லி செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் உள்ள விடுறாங்க. பேட்மேன் அப்படியே மேஸ் பேங்க் உள்ள போயிட்டு $500,000 டோச்சாங்கோட அக்கௌண்ட்க்கு சொன்ன மாதிரியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வெளியே வராரு. அதான் டோச்சாங்க்கு கொடுக்க வேண்டிய $1,000,000 கம்ப்ளீட்டா கொடுத்தாச்சு. நம்மளோட காசு எல்லாம் டோச்சாங்க் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறதுக்காக டோச்சாங்க்கு மறுபடியும் கால் பண்றாரு. டோச்சாங்க் எடுக்க மாட்டேங்கிறான். டோச்சாங்கோட டிரான்ஸ்லேட்டருக்கு கால் பண்றது அவனும் எடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப கால் பண்றாரு. ரொம்ப நேரமா திரும்ப திரும்ப கால் பண்றதுனால டோச்சாங்கோட டிரான்ஸ்லேட்டர் இந்த தடவை கால் எடுக்கிறான். புதுசாக
லொகேஷனுக்கு வந்தீங்கன்னா கார் இருக்கும்னு சொல்லி சொல்றான். பேட்மேனும் எந்த கோபமும் படாம சரி ஓகே வேற ஏதோ லொகேஷன்ல மாத்தி வச்சிருக்காங்க போல அங்க போலாம்னு சொல்லிட்டு வந்து எடுத்துட்டு வந்த கார் எடுத்துட்டு செகண்ட் அண்ட் லொகேஷனுக்கு கிளம்பிட்டாரு. இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னா சிட்டியோட வெஸ்ட் சைடு இருக்கிற பீச் தான். ஓகே இப்ப இங்க இருந்து நம்ம அங்க போனோம். பேட்மேன் இதோ செகண்ட் லொகேஷனுக்கு வந்துட்டாரு. சரி இங்க நம்ம கார் எங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு பேட்மேன் இந்த பக்கம் செக் பண்றாரு. பார்க்கிங்ல பேட்மேனோட கார் எங்க காணோம், இங்கேயுமே டோச் எங்க காணோம், டோச் அங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் காணோம். ஒருவேளை இதுக்குள்ள இருப்பாங்களா, இதுக்குள்ள வழி வேற போது. சரி இப்ப செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேட்மேன் இங்கேயும் வராரு. இந்த இடத்துலயும் வந்து ஃபுல்லா செக் பண்றாரு. ஆனா மறுபடியும் டோச் அங்க டிரான்ஸ்லேட்டர் ஒரு ஏமாத்திட்டாங்க. பேட்மேன் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாரு. அந்த பக்கத்துல இருந்து அவங்க இன்னொரு லொகேஷன் அனுப்பிச்சு அங்க போங்க கார் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் சொல்றாங்க. பேட்மேனுக்கு இப்பதான் ரொம்ப கோபமாகுது. சரி இன்னும் ஒரே ஒரு தடவை அவங்க சொல்ற லொகேஷனுக்கு போலாம், அப்படி கார் இல்லைன்னா உங்களை ஒரு வழி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பேட்மேன் அந்த லொகேஷனுக்கு கிளம்புறாரு. பேட்மேன் மூணாவதா சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற இந்த ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிருக்காங்க. பேட்மேன் இங்க வந்து கார் நிறுத்தி சுத்தி பாக்குறாரு. வழக்கம் போல எந்த காரையும் காணும், டோச் அங்கேயும் காணும், டிரான்ஸ்லேட்டரி காணும். சரி இங்கேயும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்றாரு. அதுக்கப்புறம் சூப்பர் டூப்பரா கடுப்பான பேட்மேன் டோச் அங்கும் டோச் அங்கோட டிரான்ஸ்லேட்டருக்கும் கால் பண்றாரு. ரெண்டு பேரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. விடாம மறுபடியும் கால் பண்றாரு. டோச் அங்கோட டிரான்ஸ்லேட்டர் கால் எடுக்கிறான். பேட்மேன் நீங்க சொல்ற லொகேஷனுக்கு இனி என்னால் வர முடியாது, ஒழுங்கா மேஸ் பேங்கோட லொகேஷனுக்கு இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல நீங்க வரீங்க, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டுறாரு. பேட்மேன் ஏதோ சிட்டிக்குள்ள இருக்கிற மேஸ் பேங்க் கிட்டி வந்தாரு. பேட்மேன் வந்து காரை நிறுத்திட்டு சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு டோ பண்ற கம்பெனிக்கு கால் பண்ணி பேட்மேன் எடுத்துட்டு வந்த இந்த கார் அதோட ஓனர் கிட்ட டோ பண்ணிட்டு போய் கொடுக்க சொல்றாரு. சரி இதோ மேஸ் பேங்கோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு, உள்ள போயிட்டு டோச் அங்கோ அவனோட டிரான்ஸ்லேட்டர் கிட்டையும் கார் செல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க பேட்மேன் ஆர்வமா மேல போறாரு. மேல வந்தா டோச் அங்கோட டிரான்ஸ்லேட்டர் இந்த பக்கம் நின்று இருக்கான். பேட்மேன் அவர்கிட்ட போய் டோச் எங்கன்னு கேக்குறான். அவன் அந்த பக்கம் உட்காந்துருக்காருன்னு சொல்றான். பேட்மேன் சரி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு டோச் கிட்ட போறாரு. டோச் அங்க தனி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். பேட்மேனுக்கு இங்கிருந்து அவனை பாக்குறப்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஏன் சோகமா இருக்கான் என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. அவன் கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு பேட்மேன் ஸ்பீடா அவன் கிட்ட போய் நின்னுட்டு டோச் அங்க கூப்பிடுறாரு. டோச் அங்க எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம உட்காந்துட்டு இருக்கான். பேட்மேன் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போய் டோச் அங்க என்ன பிரச்சனை, ஏன் எங்கிட்ட போய் சொல்லி ஒரு மூணு மணி நேரம் என்ன எங்க சுத்த விட்டுட்டீங்கன்னு சொல்லி கேட்டு இருக்காரு. டோச் அங்க எந்திரிச்சு என்ன மன்னிச்சுக்கோங்க பேட்மேன் சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பேட்மேன் கிட்ட சொல்றான். பேட்மேனுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே படல. ஏன்னா யார்கிட்ட பேட்மேனோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் இருந்தாலும் பேட்மேனால ஈஸியா அதை எடுத்துட முடியும். பேட்மேன் வந்துட்டு சரி யார் கார் எடுத்தங்களோ அவங்களோட டீடைல்ஸ் எனக்கு சொல்லு, அது இல்லாம ஜெட் உங்ககிட்ட தானே இருக்கு, அது எங்க இருக்குன்னு சொல்றாரு. டோச் அங்க எல்லா டீடைல்ஸுமே பேட்மேன் கிட்ட சொல்றான். பேட்மேன் எல்லா டீடைல்ஸுமே வாங்கிட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் அவரோட ஜெட் எடுக்கிறதுக்கு கிளம்புறாரு. டோச் அங்க சிட்டிக்குள்ளயும் சிட்டிக்கு வெளியிலயும் பேட்மேனோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் எங்கங்க வச்சிருந்தா சொல்லி நமக்கு தெரியும். ஆனா ஜெட் மட்டும் ரொம்ப பத்திரமா லாஸ் ஆண்டோஸ்ல இருக்கிற மிலிட்டரி பேஸ்ல வச்சிருக்கான். இப்ப பேட்மேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவரோட ஜெட்டை பக்கத்துக்கு போறாரு. நம்மளும் கூட சேர்ந்து போய் பார்க்கலாம். ஆல்ரெடி பேட்மேனோட ஜெட் பேட்மேன் கிட்ட இருக்கிறதுல பயங்கரமான ஹைடெக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்ச ஜெட் அந்த ஜெட் என்னென்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியல. பின்னாடி ரெண்டு பக்கம் பூஸ்டர்ஸ் இருக்கு, டிஃபரெண்டான சைஸ்ல இருக்கு. இந்த ஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு 10,000 லைக்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி இப்ப நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேட்மேன் ஜெட் கிட்டே வந்தாச்சு. ஓகே இப்ப இந்த ஜெட் இந்த மிலிட்டரி பேஸ்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு பேட்மேனோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் யாராவது எடுத்துருக்காங்களோ அதாவது ஜோக்கரையும் மைக்கிளையும் போயிட்டு பேட்மேன் மீட் பண்ண போறாரு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நின்னு எடுத்துல இருந்தே நம்ம டைரக்டா மேல போலாம் போல. இதுக்கு நம்ம டேக் ஆஃப் பண்றதுக்கு எந்த ஒரு இடத்துக்கும் போயிட்டு அதிகமான ஸ்பீட் போகணும்னு தேவையில்லை. நின்ன இடத்துல இருந்தே மேல போகுது. முன்னாடி பின்னாடி கரெக்டா போகுது, லெப்ட் ரைட்டும் வருது. ஹெலிகாப்டர் பிளேன்ல கொஞ்சம் காத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடும். ஆனா இந்த பிளேன் எங்கேயுமே ஆடாம கை கலக்காம கண்ட்ரோலா இருக்கு. எந்த பக்கம் நம்ம திருப்பணும் நினைச்சா கூட திருப்பிக்கலாம். இந்த ஜெட் வச்சுட்டு நின்ன இடத்துல இருந்து 360 போடலாம் போல, ஈஸியா இருக்கு. பேட்மேன் நினைச்சா எந்த இடத்துக்கும் இந்த ஜெட் எடுத்துட்டு போக முடியும். ஓகே டோச் கிட்ட கொடுத்துட்டு போன பேட்மேனோட ஜெட் போதை கிடைச்சிருச்சு. பேட்மேன் எடுத்தது பேட்மேனோட கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஜோக்கர் கிட்ட இருந்தோம், மைக்கேல் கிட்ட இருக்கிற அந்த ஒரு காரையும் எப்படி ரெஸ்கியூ பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம்.